அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான நற்பலன்களையும் பார்ப்போம். இன்றைய நாள் 18/10/2020 சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. சூரிய உதயம் 6:02. சூரிய லக்னம் துலாம். அசுபதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பார்ப்போம். மேச ராசி நண்பர்களே, உங்களிடம் காணப்படும் நேர்மையான எண்ணம் காரணமாக இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்வீங்க. இன்று எடுக்கும் முடிவுகள் பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் போக்கில் இருக்கும் உறுதி காரணமாக நீங்கள் இன்று சிறப்பாக பணியாற்றுவீங்க. உங்கள் துணையுடன் சிறந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீங்க. உங்கள் துணையுடனான உறவுல நல்லிணக்கத்தை காணப்படும். இன்று அதிக பணம் சம்பாதிப்பீங்க. கையில் உள்ள பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு செலவு செய்வீங்க. இன்று உங்களிடம் சிறந்த ஆற்றல் காணப்படும். இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ரிஷப ராசி நண்பர்களே, இன்று சற்று மந்தமாக செயல்படுவீங்க. சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியது அவசியம். இன்று நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். உங்கள் பணியின் போது சில ஏமாற்றங்களையும் தடைகளையும் சந்திப்பீங்க. உங்கள் சக பணியாளர்களுடனான தொடர்பும் சுகமமாக இருக்காது. உங்கள் துணையுடன் சூடான வாக்குவாதங்கள் செய்ய நேரிடலாம். இதனை தவிர்க்க நட்பான அணுகுமுறை மேற்கொள்ளுங்கள். இன்று செலவினங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம். உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துவது சிறந்தது. உங்கள் உற்சாகமான போக்கு காரணமாக ஆரோக்கியம் இன்று சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. மிதுன ராசி நண்பர்களே, இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். உங்கள் செயல்களில் கவனம் தேவை. இன்று நீங்கள் பதட்டப்படுவதை தவிர்க்க வேண்டியது அவசியம். பணியில் உங்கள் சக பணியாளர்களான சில தொல்லைகளை எதிர்கொள்வீங்க. பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். பொறுமையாக பணிகளை மேற்கொள்ளுங்கள். தகவல் பரிமாற்ற குறைபாடு காரணமாக உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படும். நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வேறுபாடுகளை சரி செய்து கொள்ள வேண்டும். இன்று பண பற்றாக்குறை காணப்படும் நாளாக இருக்கு. இன்று அதிக செலவுகள் காணப்படும். உங்கள் தேவைகளை சமாளிக்க நீங்கள் பணம் கடன் வாங்க பெறுவீங்க. இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது. முதுகு வலி மற்றும் இருமல் ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளலாம். கடகராசி நண்பர்களே, உங்கள் மனதில் குழப்பங்கள் காணப்படும் நாளாக இன்று இருக்கு. இதனால் அமைதியை இழப்பீங்க. பிரார்த்தனைகள் மற்றும் இசை கேட்பதற்கு நேரம் ஒதுக்குவதன் மூலம் நீங்கள் ஆறுதல் பெறலாம். பணியில் சில சவால்களை சந்திக்க நேரிடலாம். உங்கள் நிறுவனத்தின் முதன்மை வகிக்க நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது ரொம்பவே அவசியம். நீங்கள் உங்கள் துணையிடம் இருந்து தனித்திருப்பது போல உணர்வீங்க. இதனால் வெறும் உணர்வு மட்டுமே ஏற்படும். உண்மையில் உங்கள் துணை உங்களிடம் அன்பாக இருப்பாங்க. இன்று பண வரவு குறைந்து காணப்படும் நாளாக இருக்கு. பண விஷயங்களை கையாளும் போது விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியம். இன்று தொண்டை வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. எனவே குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. சிம்மராசி நண்பர்களே, இன்று முன்னேற்றகரமான நாளாக இருக்கு. உங்கள் முயற்சிகள் இன்று எளிதில் வெற்றி பெறும். உங்கள் நண்பர்களின் ஆதரவை பெறுவீங்க. கடின உழைப்பின் மூலம் வெற்றி காண்பீங்க. கடினமான பணிகளையும் எளிதாக தொழில் சார்ந்த முறையில் மேற்கொள்வீங்க. உங்கள் துணையுடன் நீங்கள் அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்வீங்க. இதனால் இருவரிடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். இன்று அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுவதன் மூலம் லாபம் காணலாம். இன்று தைரியமான மனநிலை காணப்படும். இது உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. கன்னிராசி நண்பர்களே, இன்று சற்று மந்தமான நாளாக இருக்கு. இன்று நம்பிக்கையுடன் சரியான போக்கில் உங்கள் செயல்களை செய்வது சிறந்த பலனை தரும். இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் நாளாக இருக்கு. சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படாது. உங்கள் அணுகுமுறையை மாற்றிக்கொள்ளுங்கள். இன்று உங்கள் துணையுடன் அகந்தை போக்கை காண்பீங்க. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள இத்தகைய போக்கை தவிர்க்க வேண்டியது அவசியம். பொறுப்புகளும் செலவுகளும் அதிகமாக காணப்படுவதன் காரணமாக இன்று நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்காது. இன்று குறைந்த அளவு ஆரோக்கியமே காணப்படும். உயர் அழுத்தம் காரணமாக இன்று அமைதியின்மை காணப்படும் நாளாக இன்று இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளலாம். துலாம் ராசி நண்பர்களே, இன்று மந்தமான நாளாக இருக்கு. உங்கள் முயற்சிகளை வெற்றி காண்பதை கடினமாக உணர்வீங்க. தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வதன் மூலம் பதட்டத்தில் இருந்து விடுபடலாம்.
பணியை பொறுத்தவரை சற்று சரிவு நிலை காணப்படும். இன்று அதிக பொறுப்புகளை கையாளுவதன் காரணமாக சில வசதிகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும். உங்கள் மனதில் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படும் நாளாக இருக்கு. இதனை உங்கள் துணைவுடன் வெளிப்படுத்துவீங்க. இத்தகைய உணர்வு உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும். நிதி வளர்ச்சி சுமாராக இருக்கு. ஆன்மீக விஷயங்களுக்காக செலவு செய்ய நேரிடலாம். தோள்களில் எரிச்சல் காணப்படும் நாளாக இருக்கு. எண்ணெய் பதார்த்தங்கள் உண்பதை தவிர்க்க வேண்டும். இதன் மூலம் நீங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளலாம். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்று இழப்பிற்கான சாத்தியம் இருக்கு. எனவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஆன்மீக ஈடுபாடு ஆறுதலையும் திருப்தியும் அளிக்கும். இன்று நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. பணிகளின் தாமதம் உங்கள் மேலதிகாரிகளின் கவனத்திற்கு எடுத்து செல்லப்படும். உங்கள் மனதில் அகந்தை போக்கு காணப்படும் நாளாய் இருக்கு. உறவின் நல்லிணக்கம் பேண இத்தகைய உணர்வை தவிர்க்க வேண்டும். இன்று திடீரென பண இழப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கு. மேலும் நஷ்டம் ஏற்படாமல் இருக்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பதட்டம் மற்றும் கால்வலி பாதிப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கு. எனவே பதற்றமின்றி அமைதியாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளலாம். தனுசு ராசி நண்பர்களே, இன்று மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்கள் அனைத்து செயல்களையும் குறித்த நேரத்தில் வெற்றிகரமாக முடிப்பீங்க. உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. உங்கள் பணிகளை நம்பிக்கையுடன் மேற்கொள்வீங்க. புதுமையான கருத்துக்கள் மூலம் நீங்கள் வெற்றி காண்பீங்க. உங்கள் துணையுடன் சிறந்த முறையில் தொடர்பு கொண்டாடுவீங்க. உங்கள் வீட்டில் நடைபெறவிருக்கும் ஒரு சுப நிகழ்ச்சி மற்றும் உங்கள் துணையுடன் கலந்தோசிப்பீங்க. உங்களின் நிதி சம்பந்தமான விருப்பங்கள் நிறைவேறும். இன்று அதிக பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களிடம் மன வலிமை காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. இன்று ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் ஏற்படாது. மகர ராசி நண்பர்களே, இன்று வலுவான திறமைகள் வளர்த்து கொள்வீங்க. இதன் மூலம் வெற்றி காண்பீங்க. கடின உழைப்பு மற்றும் உறுதி மூலம் வெற்றி காண்பீங்க. கடினமான பணிகளையும் எளிதாக மேற்கொள்வீங்க. வேலை தொடர்பான பயணம் காணப்படும். உங்கள் துணையுடன் நேர்மையாக நடந்து கொள்வீங்க. இதனால் இருவரிடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். இன்று நிதி நிலைமை போதிய அளவு காணப்படும் நாளாக இருக்கு. உங்கள் வாய்ப்பு அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடலாம். இது உங்களுக்கு லாபம் அளிக்கும் வகையில் இருக்கு. இன்று உங்களிடம் காணப்படும் புத்துணர்வு காரணமாக நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை காண்பீங்க. ஆரோக்கியத்தில் எந்த வகையான குறைபாடும் உங்களுக்கு ஏற்படாது. கும்பராசி நண்பர்களே, இன்று நீங்கள் சவால்கள் நிறைந்திருக்கும் என்பதால நீங்கள் எதையும் பொறுமையாக கையாள வேண்டும். இசை மற்றும் பொழுதுபோக்கு விஷயங்களில் பங்கு கொள்வதன் மூலம் பலன் அடையலாம். உங்கள் பணிகளை மேற்கொள்ளும் போது சில போராட்டங்களை சந்திக்க நேரிடும். சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிப்பதில் சில பிரச்சனைகள் காணப்படும் நாளாக இருக்கு. உங்கள் துணையுடன் கவனமாக தொடர்பு கொள்ள வேண்டும். உங்கள் பதட்ட உணர்வை உங்கள் துணையுடன் காண்பிக்க நேரிடலாம். இது உறவின் நல்லிணக்கத்தை கெடுக்கும் வகையில் இருக்கு. இன்று நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது. தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. இது உங்களுக்கு சிறிது கவலை அளிக்கும் வகையில் இருக்கு. உங்கள் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக வளர்த்து கொள்ளலாம். மீனராசி நண்பர்களே, இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்திலும் வெற்றி காண்பீங்க. இன்று புதிய தொடர்புகள் மற்றும் நண்பர்கள் பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. உங்கள் பணியில் திருப்திகரமான பலன்கள் காணப்படும். உங்களுக்கு இருக்கும் திறமையை வெளிப்படுத்தி தரமாக பணியாற்ற தருவீங்க. இன்று நீங்கள் அன்பு வயப்பட நிலையில் இருப்பீங்க. இது உங்கள் துணையுடன் வெளிப்படுத்துவீங்க. இதனால் இருவரிடையே நல்லுறவு காணப்படும். இன்று அதிகம் பணம் பராமரிக்க இயலும். நிதி விஷயத்தில் முக்கிய முடிவுகள் நீங்கள் எடுக்கலாம். இன்று தொண்டை வலி அதிகமாக காணப்படலாம். தியானம் மேற்கொள்வதன் மூலம் அமைதி பெறலாம். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.